எங்கள் ரெசிபிஸ் எல்லாமே பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட் ஸ்பார்க். இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான முறுக்கு பண்ண போகிறோங்க. இப்போ இருக்கிற லாக்டவுனில் வந்து நம்ம வெளியே போய் மாவு அரைச்சிட்டு வர முடியாது, அதனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே வந்து மாவு ரெடி பண்ணி முறுக்கு எப்படி சுடுறதுன்னு நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வரைக்கும் பச்சரிசி மாவும் அதே கிண்ணத்தில் வந்து கா கிண்ணம் வரைக்கும் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல காரப்பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஓமம் இல்லைன்னா ஜீரகம் இல்லைன்னா எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய் மாவு வந்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி வரணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாக பிசைஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து பேக்கெட் பச்சரிசி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு பிழியும் போது நல்லா சாஃப்டாக இறங்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அடுத்து நான் வந்து இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மூணு கண் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டா போதுங்க. அடுத்து தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கரண்டியில் வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு பிரியறதுக்கு ஒரு கரண்டியும் முறுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கரண்டி வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது ஹீட் ஏறும். அப்போ ஹீட் ஏறும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து கரண்டியை ஒட்டிக்கும். அதனால் போடுறதுக்கு ஒரு கரண்டியும் முறுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி, ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து சின்ன கடாயை வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ரெண்டு மூணு போட்டு எடுத்துக்கிட்டேங்க. உங்கள் கடாயை தாந்தாப்புல நீங்கள் நிறையா கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேங்க. முறுக்கு போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சலசல படங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நீங்களும் வந்து கட்டாயமாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், அதேமாதிரி கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இப்போ இருக்க சூழ்நிலை வந்து நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து இது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கம்.